தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன நடிகை பவித்ரா ஜனனி இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் இவங்களுடைய பயோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். பவித்ரா ஜனனி இவங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு இப்போ சின்ன திரையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னணி கதாநாயகியா வளர்ந்து வந்திருக்காங்க. அதுக்காக அவங்க நிறைய ஸ்ட்ரகிளும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பத்தினா மேலும் பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவித்ரா ஜனனி அவங்க டிசம்பர் 4 1992 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான். இவங்க ஸ்கூல் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் மெட்ரிகுலேஷன் அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த காலேஜ்ல கிராஜுவேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு மீடியா இந்த மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனாலேயே அவங்க படிச்சுட்டு இருந்தாலும் லைட்டா இந்த போட்டோ ஷூட் மாடலிங் அந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்னதா அப்படி லைட்டா பண்ணிட்டு வந்தாங்க. அப்படிதான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பட் எடுத்த உடனே பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய கெரியர் வந்து ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா அந்த மாதிரி எல்லாம் அமையல. அவங்க ரொம்ப குட்டி குட்டியா ஒரு ஒரு சீன்ல வர்றது அந்த மாதிரியான சின்ன சின்ன ரோல்ல தான் அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நடிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா ஆஃபீஸ் சீரியல்ல அந்த ஒரு கேரக்டர். ஆஃபீஸ் சீரியலுக்கு அப்புறமா ராஜராணி, சரவணன், மீனாட்சி ரெண்டு சீசன்ல அவங்க வந்து நடிச்சாங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த துளசி அப்படின்னு சரவணன் மீனாட்சியில நடிச்சிருப்பாங்க. அதுதான் ஓரளவு கொஞ்சம் நல்லா அவங்கள எடுத்து காட்டுச்சு. அந்த சீரியல பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்த சீசன்லயும் பாத்துக்கிட்டீங்கன்னா சரவணனோட தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ராஜராணி சீரியல்ல கார்த்திகோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா நடிச்சிருப்பாங்க. சோ இந்த டைம்ல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு லீடிங் ஆக்ட்ரஸா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால மத்த சீரியல்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஒரே ஒரு சீரியல்ல லீடிங் ஆக்ட்ரஸா அவங்க ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான தன்னோட லைஃப்ல எப்பவுமே ஸ்பெஷல் மூமெண்டா நடிக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது ஈரமான ரோஜாவே தான். ஏன்னா அதுதான் என்னுடைய என்ன ஒரு முன்னணி நடிகையா மாத்தின ஒரு சீரியல். லீட் ஆக்ட்ரஸா நடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அந்த ஒரு சீரியல் என்னை மாத்தி இருக்கு. அதனால எப்பவுமே என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீரியல்னா ஈரமான ரோஜாவே அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. சோ ஈரமான ரோஜாவே அந்த சீரியலோட மொத்த ஸ்டோரியுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பவுமே யூஸ்வலா சீரியல் அதுவும் ரொமான்டிக் சீரியல்னா நிறைய இருக்கும். பட் இந்த ஈரமான ரோஜாவே அந்த பிளாட்டை பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுனாலதான் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆச்சு. சீரியல் அப்படின்றது சின்ன சின்ன பசங்க பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க அப்படின்றது மாதிரி யங்ஸ்டர்ஸும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த சீரியலும் ஒன்று தான். இந்த சீரியலும் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்து ரசித்தாங்க. ஸோ இந்த சீரியல் 3 வருஷம் போச்சு. 3 வருஷம் அந்த சீரியலில் நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய லைஃபை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீரியல் ஹிட்டு. ஒரு மத்தியானத்தில் போடுற ஒரு சீரியலுக்கு இவ்வளோ டிஆர்பி வந்ததே கிடையாது. எங்கள் சீரியலுக்கு கிடைச்சது அது எங்களோட டிரெக்டர் எங்கள் மொத்த செட்டுக்குமே கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு இந்த சீரியலோட முடிவில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க இல்லையா, அதில் ஈரமான ரோஜாவையோட மொத்த காஸ்டும் வந்திருந்தாங்க. அதில் திரவியமும் சரி ஜனனியும் சரி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜனனி அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் அந்த ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நம்ம அப்புறம் மூவி பார்க்கும்போது இப்படி இந்த காலத்துலலாம் இப்படி திடீர்னு தாலி கட்டுறதுலாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. நெகட்டிவாக அப்படி பயங்கரமாக அவங்களை கமெண்ட் பண்ணி தள்ளினாங்க. பட் அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான். அதை தாண்டி இந்த சீரியலில் நிறைய இருக்குது அப்படின்னு காட்டி இப்போ அந்த சீரியல் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒரு சீரியல்னு இல்லாமல் அதில் பாட்டு டான்ஸ் ஃபைட்டுன்னு ரொம்பவே ஒரு ஃபிலிம் மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த சீரியலுக்கு இப்போ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ சீரியல் அவங்களுடைய ஆக்டிங் கெரியர் ஓகே, அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பவித்ரா ஜனனி ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவங்களுடைய எல்லா இன்டர்வியூஸும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கோ ஆர்டிஸ்டும் அமைஞ்சிருவாங்க. திரவியம் அவர்கள் எப்பவுமே ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணி செட்டில் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ வினோத் பாபு கூட நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவருமே அவருடைய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பயங்கர கலகலன்னு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ஸோ எல்லாருமே கூட இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கனால இவங்களும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம இவங்க எப்பவுமே சிரிச்சு ரொம்பவே துரு துருன்னு ஜாலியா இருந்ததுன்னு பார்த்துருக்கோம். ஆனா அவங்க வீட்டுக்கு போனா அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்களா, எப்பவுமே கோவமாகவும் எப்பவுமே கடுகடுன்னு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய
அம்மா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிருக்காங்க. சோ வெளியில நம்ம ஜாலியா இருக்கோம், பட் அதை தாண்டி வேற ஏதாவது ப்ரெஷர்லாம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒண்ணு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கும், அந்த கோவத்தெல்லாம் வீட்டுக்கு தான் போய் காட்டுவாங்களா ஜனனி. அதனால வீட்லயும் வெளியிலயும் வேற வேற மாதிரி ஒரு ஆள் மாதிரி அவங்க இருக்காங்க. வெளியில எப்பவுமே பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா வீட்டுக்குள்ள போனாதான் கடுக்கடுன்னு அம்மாவை திட்டிக்கிட்டு ரொம்பவே இப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க பேசுற பேச்சுக்கு அவங்களுடைய அம்மா பக்கத்துல கூட போக மாட்டாங்களா, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் வீட்டுல இருக்காங்க ஜனனி அவர்கள். பட் இவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா, அது வந்து கோவப்படுறது வந்து ஒரு சின்ன வேற யார்கிட்ட காட்ட முடியும், அம்மா கிட்ட தானே காட்ட முடியும் அப்படின்னு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அம்மாவா. பவித்ரா ஜனனி அவங்கள பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பத்தி எதுவுமே காசிப் கான்ட்ரவர்சிஸ் எதுவுமே ரூமர் கூட வந்ததே கிடையாது. இந்த கோ ஆர்டிஸ்ட் கூட வச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் வரவே வராதான், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே அவங்களுடைய ஸ்டார்டம்லயும் சரி அவங்களோட பழகுறவங்க எல்லாருக்கூடையும் அவ்வளோ டிக்னிட்டியா அவங்க பழகுவாங்களாம். அதனாலதான் இது வரைக்கும் எல்லாரும் பாத்துட்டீங்கன்னா திருமணமானவங்க கூட தான் நடிச்சிருக்காங்க, பட் யாருக்கூடையும் சம்மந்தப்படுத்தி இது வரைக்கும் ஒரு ரூமர் கூட வந்ததே கிடையாதான். அந்த அளவுக்கு சோஷியலா எல்லாருக்கூடையும் ரொம்ப அழகா பழகுவாங்களாம். சோ இவங்களுக்கு கல்யாணம் காதல் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இந்த ஃப்ளோட் கூட பண்ண விட மாட்டாங்களா, எஃப்னாலே எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சிருவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். அண்ட் கல்யாணம் பண்ணக்கூடாது லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது எதுவுமே அமையல, அமையும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கூலாவே அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு யாரையாவது வம்பிழுக்கிறது யாரையாவது அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த செட்ல இருக்கும் போது பவின் வந்து எப்பவுமே அந்த ரியல் கேரக்டர் சீரியல்ல வந்து வம்பிழுத்துட்டே இருப்பார் இல்லையா, அந்த ஒரு கேரக்டரை அடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சீன் வரும்போது நிஜமாவே பலார்னு அடிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அவங்க அடிச்சதை பார்த்துட்டு சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு, இவங்களுடைய கை அந்த விரலே பதிஞ்சிடுச்சான் பிரவீன் அவங்களுடைய முகத்துல. டிரெக்டர் மொத்த செட்டுமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் அவரே கேட்கிறாரு என்ன எதுக்கு நிஜமாவே அடிச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சாரி சாரி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்களாம். பட் ஆனா அடிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்குமா அவங்களுக்கு. இவங்க கிட்ட நிறைய அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்களாம். பவித்ரா ஜனனிக்கு ஃபிலிம்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, பட் ஆனா அதை வந்து அவங்க பெருசா காட்டிக்கல. பட் அதுலயும் ரொம்ப குறிப்பா விஜய் சேதுபதி கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறதா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க. சோ இவங்க அவங்களுடைய லைஃப் குறிச்சு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ விஷஸ் வச்சிருக்காங்களோ அது எல்லாமே அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கணும். அண்ட் முக்கியமா இவங்களுடைய அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு அஸ் எ ஃபேன் நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை பவித்ரா ஜனனி அவங்களுடைய பயோ பார்த்திருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.